ஹாய், ஹலோ, நான் உங்கள் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், சிறுநீரக அறுவை சிகிச்சை மற்றும் ஆண்மையில் சிறப்பு நிபுணர், டிஷா மருத்துவமனை, மகாத்மா காந்தி நகர், மதுரை. ஸோ போன வீடியோவில் நம்ம யாருக்கெல்லாம் கல் அதிகம் உருவாகுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏன் பெண்களுக்கு அடிக்கடி நீர்க்கடுப்பு ஏற்பட சான்ஸ் இருக்குது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்க்க போகிறோம். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து நீர்ப்பையிலேருந்து வரக்கூடிய மூத்திர குழாய், அதாவது யுரித்ரா அப்படின்னு சொல்லுவோம், வெளியே வர்ற குழாய் வெறும் 4 சென்டிமீட்டர். ஆனால் ஆண்களுக்கு 22-25 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது ஆணோடையது, இது ஆணோட நீர்ப்பை. இங்கே கிட்னிலேருந்து 2 யூரின் டியூபும் வந்திருக்கு, யூரிட்டர்ஸ், இது பிளாடர். இதுலேருந்து வர்றது தான் ப்ராஸ்டேட், விந்துப்பை. இங்கே தான் விந்து உற்பத்தி ஆகும் ஆண்களுக்கு. இது யுரித்ரா. இது வந்து இப்படி வெளியே வந்து இவ்வளோ பெருசாகி ஆண் உறுப்பாக மாறும். ஆனால் பெண்களுக்கு டியூப் சின்னம், வெறும் 4 சென்டிமீட்டர், சரிங்களா? ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதனால் டியூபே சின்னோன்றதுனால ஈஸியாக அவங்களோட பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லக்கூடிய கிருமிகள், நோய் தொற்று கிருமிகள் மேலே ஏறலாம். ஒன்று. ரெண்டாவது, ஆசன வாயில் நார்மலாகவே நம்ம மோஷன் கழிவுகளில் 1/3 வந்து கிருமிகள் தான், பாக்டீரியா தான், ஈக்குவலைன்னு சொல்லக்கூடிய கிருமி, எஸ்டரீசியா கொலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமி. இந்த கிருமி ஆசன வாயிலேருந்து பிறப்புறுப்புக்கு போய் அது வழியாக நீர்ப்பாதைக்கு போகலாம். ஸோ அதனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குழந்தைங்களுக்கு அந்த பிறப்புறுப்பை நம்ம வந்து துடைக்கும்போது பின்னாடி இருந்து துடைச்சிட்டு முன்னாடி துடைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆசனவாயில் இருக்க கிருமியை நம்மளே மேலே டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். பிறந்த குழந்தைங்க 1 வயசு 2 வயசு பிள்ளைங்களை சொல்கிறேன். ஸோ முன்னாடி துடைச்சிட்டு தான் பின்னாடி கொண்டு போகணும். இது ஒரு விஷயம். பிறந்த குழந்தைங்க ஏன் வந்து குழந்தைங்க ஏஜில் வந்து பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி யூடிஐ வரும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், நீர்க்கடுப்பு வரும்ன்றதுக்கு இது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க, 50 வயசானதுக்கப்புறம் மாதவிடாய், ஓவரீஸ் செயல் இழந்துடும். ஓவரீஸ்னால் சினைப்பை, முட்டை உற்பத்தி பண்ணுற பை. ஸோ மாதவிடாய் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஜன் கம்மியாகும். ஈஸ்ட்ரஜன் கம்மியாகும்போது இவங்களோட பிறப்புறுப்பில் வெஜைனால் இருக்க செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இதாகும், சுருங்கும். சுருங்கும்போது வந்து நீர்ப்பாதையும் சேர்ந்து சுருங்கும். நீர்ப்பாதை ஓட்டை, யுரித்ரல் மியாட்டல் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓட்டையும் சுருங்கும். அந்த ஓட்டையும் சுருங்கும்போது வந்துட்டு ஈஸியாக இந்த நோய் கிருமிகள் தொற்று உள்ளே ஏற்படலாம். ஸோ அந்த பாதை சுருங்கும்போது உள்ள மூத்தரப்பையில் அதிக நீர் தங்கலாம். மூத்தரப்பையில் அதிக நீர் தங்கினா நீரும் மோஷனும் நார்மலாக வெளியேறணும். ஸோ அதிக நீர் தங்கினா இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இதை தவிர நீர்ப்பாதை சுருக்கமும் வந்து ஈஸ்ட்ரஜன் இல்லாததுனால ஈஸியாக நோய் தொற்று கிருமிகள் ஏற்படும். ஸோ இது எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்குது. நாங்கள் நீர் கிருமி கல்ச்சர் பண்ணுவோம். கல்ச்சர் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய என்ன ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுப்போம். நீர்ப்பாதை சுருங்கி இருந்தால் அதை அகலப்படுத்தி விடுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதை தவிர கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஈஸ்ட்ரஜன் கிரீம் தடவை கொடுப்போம். இது எல்லாமே மருத்துவரை நிறைவடை பண்ணி தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது வந்து நான் சொல்கிறது மாதவிடாய் தாண்ட லேடிஸ்க்கு வந்து நீர்க்கடுப்பு வர்றதுக்கு. இந்த மாதிரி அடிக்கடி நீர்க்கடுப்பு ஏற்பட்டால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த நீர்க்கடுப்பை வந்து அப்படியே மேலே கிட்னிக்கு போகலாம். ஸோ கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகலாம், கிட்னி நோய் தொற்று ஆகலாம். ஸோ உங்களுக்கு சுகர் இருந்தால் ஈஸியாக அவங்க மோசமாயிடுவாங்க, சிக்காயிடுவாங்க. அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டென்ட் பொருத்துகிற மாதிரி இருக்கலாம். அந்த நீர்ப்பாதையில் வந்து கிட்னி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், நீர்ப்பாதையில் வந்து எதுவும் ஜவ்வடைப்புகள், அந்த கிட்னிலேருந்து ஒரு ஜவ்வு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு எஸ்பெஷலி அந்த பாதையில் அடைக்கும், அந்த நீர் டியூப்பில், யுரிட்ரல் டியூப்பில். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்டென்ட் வைக்க நேரிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே வைத்தியம் இருக்குது. ஸோ பெண்கள் மெயினாக வந்து நீர்க்கடுப்பை அலட்சியப்படுத்தாதீங்க, உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதுதான் இந்த வீடியோவோட மெயினான மெசேஜ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டென்ட்டோட யூசஸ், அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.